நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். தாராபுரம் ஜேபி புக் சென்டர்லேருந்து ஜெயக்குமார் பாலகிருஷ்ணன். ஸோ இந்த பதிவில் கலரிங் புக்ஸ் ஃபார் அடல்ட்ஸ், அதாவது பெரியவங்களுக்கான கலரிங் புக்ஸு, அந்த ஒரு சில புத்தகங்கள் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ அதில் எந்தெந்த புத்தகங்கள் இருக்குது அப்படிங்கிற விவரங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ மொத்தம் வந்து இந்த சீரீஸில் வந்து ஒரு 5 புக்ஸ் நம்ம இப்போ இந்த வீடியோவில் காமிக்க போகிறோம். ஸோ இது வந்து மண்டலா கலரிங் புக்ஸ்னு சொல்லுவாங்க, சரிங்களா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 புத்தகங்கள் இருக்குது, 1 and 2. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அடல்ட் கலரிங் புக்ஸ் அப்படிங்கிறதுலாம் வந்து ஒரு அப்ட்ராக்ட் கலரிங், எனி டயக்ராம்ஸ் இருக்கும். அதே போல் அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ்னு இன்னொன்று இருக்குது. அதே போல் ஃப்ளவர் பேட்டர்ன்ஸ்னு இன்னொரு புத்தகம் இருக்குது, சரிங்களா? ஸோ இந்த 5 புத்தகங்கள் இருக்குது. ஸோ அது உள்ளே வந்து ஒரு சில பக்கங்கள் காமிக்கிறேன், சரிங்களா? ஸோ காமிச்சிட்டு உங்களுக்கு நீங்கள் பார்த்துட்டு முடிவு பண்ணிக்கலாம். ஸோ அடல்ட்ஸ் வந்து நிறைய பேர் இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க கலரிங்கில் வந்து, குழந்தைங்களாக இருக்கும்போதுலேருந்து நிறைய கலரிங் பண்ணுறதெல்லாம், டிராயிங் பண்ணுறதெல்லாம் இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த புக்கும் வந்து ரொம்பவுமே சூட்டபுளாக இருக்கும். அதே போல் இப்போ இந்த சமீப காலங்களில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த புத்தகத்தை பயன்படுத்துறது வந்து நிறைய சைக்காலஜிஸ்ட் டாக்டர்ஸ்லாம் வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க பெரியவங்களுக்கு. ஐடி பீப்புள், ஐடியில் நிறைய ஒர்க் பண்ணுறவங்க, இல்லாட்டி ஏதாவது ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஜாப்பில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த புத்தகத்தை வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ரீசன் என்ன அப்படின்னா, இப்போ நான் உள்ளே காமிக்கணும் பாருங்கள், உள்ளே எப்படி இருக்கும். இது வந்து நம்ம சின்ன வயசில் பார்த்து வரைஞ்சி பழகின கலரிங் புக் கிடையாது, சரிங்களா? இது வந்து ஏதோ ஒரு விஷயம் சயின்டிஃபிக்கலி ப்ரூவன், சரிங்களா? இது வந்து கலரிங் பண்ணும்போது இந்த மாதிரியான பேட்டர்ன்ஸை கலர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து உங்களை இந்த புத்தகம் வந்து அந்த ஒரு சில நிமிடங்கள் நேரங்கள் வந்து உங்களை வந்து இது ஒரு வேறு ஒரு உலகத்துக்கு கொண்டு போயிட்டு உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருக்கும் அப்படிங்கிறதுல இது வந்து சயின்டிஃபிக்லி ப்ரூவன், சரிங்களா? அதனால இது வந்து இப்போ சமீப காலங்களில் வந்து இந்த புத்தகங்கள் வந்து நிறைய பெரியவங்க பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஐடி ஜாப்பில் இருக்கிறவங்க, அதே போல் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஜாப்ஸில் இருக்கிறவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் லெவலில் இருக்கிறவங்க எல்லாமே வந்து இந்த மாதிரியான கலரிங் புக்ஸை ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ரீசன் என்ன அப்படின்னா, இதுக்கு வந்து ஜஸ்ட் கான்சன்ட்ரேஷன் மட்டும் தேவைப்படாதுங்க, அங்கே ஒரு க்ரியேட்டிவிட்டியும் உங்களுக்கு இருக்கணும், சரிங்களா? ஸோ இது வந்து 2-in-1 பர்பஸ் மாதிரி சொல்லுவாங்க. ஸோ மண்டலா பார்த்தீங்க, அதே போல் கிட்டத்தட்ட எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். இது வந்து அப்ட்ராக்ட், நிறைய வித்தியாசமான படங்கள்லாம் நிறைய இருக்கும், எல்லாம் கலந்து வச்சுருக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் சொன்னேன் இல்லைங்களா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் சொல்ல வேண்டியதில்லை, அதில் வந்து இருக்கக்கூடிய ஆர்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிராயிங்ஸ் எல்லாமே வந்து அனிமல்ஸ் ரிலேட்டடாகவும் பேர்ட்ஸ் ரிலேட்டடாகவும் தான் இருக்கும். ஸோ இதுக்கு ஒவ்வொரு செக்ஷனுக்கும் என்ன மாதிரியான கலர் கொடுத்தா அந்த ஒரு டயக்ராம் கடைசியில் பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத யோசித்து ஒரு க்ரியேட்டிவாக கான்சன்ட்ரேட் பண்ணி செய்யும் பொழுது உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் மட்டும் இல்லைங்க, அது மட்டும் வெளியிலேருந்து ஒரு நெகட்டிவ்லேருந்து வெளியே வர்றதும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு பெரிய பாசிட்டிவ் வைப்ரேஷன் இந்த புத்தகங்கள் கொடுக்கும். ஸோ இது வந்து நம்ம கலரிங் புக்ஸ் குட்டியாக இருக்கும்போதெல்லாம் ஒரு ஃபன்னுக்காக ஒரு இப்போ பண்ணிடுப்போம், சரிங்களா? இது வந்து ஃபன்க்காக மட்டும் இல்லைங்க, இதுக்கு மேலே நிறைய விஷயங்கள் இருக்குது, சரிங்களா? ஸோ அதுக்காக இந்த புத்தகங்களை வந்து இப்போ நிறையா கேட்குறாங்க. ஸோ நம்ம கடையில் எப்பவுமே இது இருக்கும், நம்ம இப்போ தான் ஆன்லைனில் குழந்தைங்களுக்கான புக்ஸெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த புத்தகம் வேணுங்கிறவங்க கண்டிப்பாக அவசியம் நம்ம கடை நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அது இந்த கிட் செக்ஷனுக்கு ஒரு தனி நம்பர் கொடுத்துருக்கோம், அது கீழே ஸ்க்ரால் ஆகிட்ருக்கும், கீழே பார்த்தீங்கன்னாலே தெரியும். அந்த நம்பருக்கு எப்பவும் போல் வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள், மற்ற விவரங்கள் எல்லாமே வாட்ஸ்அப்லேயே சொல்லிடுவாங்க, சரிங்களா? மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.